Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக மசாலாஸ் ரெடி பண்ணி சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு, தனியா, சோம்பு, சீரகம், மிளகு, அப்புறமா கொஞ்சமாக வெந்தயம், காரத்துக்கு தகுந்த மாதிரி 3-4 காஞ்ச மிளகாய், கலருக்காக 2 காஷ்மீரி சில்லி. இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு அதை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க வாசனை வர வரைக்கும். அடுத்ததாக கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அது கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும். ஸோ இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆறிடுச்சு. அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷான நல்ல வாசனையான சாம்பார் பொடி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ அது இருக்கட்டும். இப்போ மெயின் டைம் நம்ம வந்துட்டு சாப்பாடை வந்து ரெடி பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி 3/4 கப் அரிசியை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி 20 நிமிஷம் வந்து தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதை வந்து ஒரு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். 3/4 கப் அரிசிக்கு வந்து நான் வந்து 1/4 கப் அளவு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த அரிசி கூடவே சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இது ரெண்டையும் வந்து நம்ம ஒரு 4 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா வேக வைக்க போகிறோம். ஸோ வழக்கமாக சாப்பாடு வந்து குக்கரில் வைக்கிறத விட இதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக தேவைப்படும். சாம்பார் சாதம்னா கொஞ்சம் குழஞ்சிருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 5 விசிலுக்கு வந்து நான் இதை வந்து ப்ரெஷர் குக் பண்ணிக்கிறேன். ஸோ அது வேகட்டும். அந்த டைமில் வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சாப் பண்ண பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் இருந்தால் அதையும் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக. அடுத்ததாக 2 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துக்கோங்க. அடுத்ததாக ஒரே ஒரு சின்ன தக்காளி வந்து நான் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் அதை மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து நம்ம காய்கறி எல்லாம் சேர்க்கணும். நான் வந்து இன்றைக்கி கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய், பூசணிக்காய், அப்புறமா முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதெல்லாம் வந்து நம்ம இந்த தக்காளி கூட சேர்த்துடலாம். தக்காளி நல்லா கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், அவரைக்காய், அப்புறமா வாழைக்காய், அந்த மாதிரி எந்த வெஜிடபிள் வேணுமோ அது வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி நல்லா ஃபைன் பவுடர் மாதிரி அரைச்சி வச்சுருக்கிற இந்த சாம்பார் மசாலாவையும் இதோடு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த காய்கறியெல்லாம் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதை வந்து ஒரு கவர் பண்ணி 10 மினிட்ஸ் வரைக்கும் அதை குக் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் 10 நிமிஷத்துலேயே எல்லா காய்கறியும் வெந்துடும். நான் அதுக்கு தகுந்த மாதிரி காய்கறி தான் சூஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி முருங்கைக்காய்லாம் வந்து உடஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. அது உடஞ்சிருச்சு அப்படின்னா சாப்பிட்றப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா அது கொஞ்சம் மேஷ் ஆகிற மாதிரி குக் ஆகிருக்கணும். அது இருக்கட்டும். 10 மினிட்ஸில் இந்த நம்ம ஆட் பண்ண காய்கறி எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு. கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணி இருக்கணும். அப்போ தான் வந்து சாம்பார் சாதத்துக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு 2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கடைசியாக ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி வந்து நான் தண்ணியில் கரைச்சிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ அந்த புளித்தண்ணியோட வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் அது பாயில் ஆகட்டும். இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சாதமும் பருப்பும் இருக்குல்லையே, அதையும் வந்து இந்த சாம்பார் ப்ரிப்பரேஷனில் ஆட் பண்ணிட வேண்டியது தான். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு சின்ன பேனில் வந்துட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துட்டு அதை லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் அதை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை சைடில் தள்ளிட்டு நம்ம வந்து கூடவே கடுகு உளுத்தம் பருப்பையும் சேர்த்து தாளிக்க போகிறோம். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையில. தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ரைஸ் கூட ஆட் பண்ணிடலாம். கடைசியாக கார்னிஷிங்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.